திரு வீரபாண்டியன் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம் வீரபாண்டியன் உங்களுடைய பார்வையில் நேருவை நீங்களும் எல்லா இட விவாதங்களையும் நேருவை கோட் பண்ணி பேசக்கூடியவர் இன்னைக்கு சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாதத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன நேருவை பற்றிய தொடர் விமர்சனங்களை இன்றைக்கும் மோடி உள்ளிட்டவர்கள் வைக்கிறார்களே அதை எவ்வாறு புரிந்து கொள்வது சிங்கப்பூர் பிரதமர் இந்திய நாடாளுமன்றத்தை அவர் விமர்சனம் செய்யவில்லை நாடாளுமன்ற ஜனநாயக முறைமையோ சட்டத்தின் ஆட்சியோ அவர் குறை சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் அதனுடைய துவக்கம் மிக பிரம்மாண்டமாக இருந்தது ஆனால் அதிலிருந்து மெல்ல மெல்ல வழி அங்கே குற்றப்பின்னணி உள்ளவர்களும் கூட பங்கேற்கக்கூடிய சூழல் இருக்கிறன்னு சொல்லி இந்தியாவை பற்றி உயர்வாக தான் சொல்கிறார் அவர் அதன் துவக்கமே அபாரம் மகத்தானதுன்னு தான் சொல்கிறார் டேவிட் பெண் பற்றி சொல்கிற போது அற்புதம் அது இஸ்ரேல் இஸ்ரேலாம் வார்மாங்கர்ஸ் யுத்த வெறியர்கள் பேர் ஆனால் அந்த குலத்தில் பிறந்த அந்த மகத்தான தலைவர் யுத்தங்களால் பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல ராணுவமல்ல தீர்வு பேசி தீர்ப்பது இங்கே இருக்கிறவர்கள் அனைவருமே உரையாடல் மூலம் நமது பிரச்சனைகளை கொள்ள முடியும் நாம் ஒரு குடும்பம் என்ற அற்புதமான கருத்தை முன்மொழிந்தவர் தான் டேவிட் பென் எனவே தான் அவராக குறிப்பிடுறார் அவர் போல நேரு இந்தியாவிற்கு வெளியில் மிகப்பெரிய அளவில் நேரு அறியப்படுவதற்கே காரணம் அவர் பாண்டுங் மாநாட்டில் நாசர் டிட்டோ ஹூனு பெரிய மேதைகளோடு சேர்ந்து பஞ்சசில கொள்கை உலக கழித்தார் அந்த பஞ்சசில கொள்கை தான் இன்றைக்கி ஐநா சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே நேரு இந்தியாவுக்கு வெளியில் அறியப்பட வேண்டியவர் தான் குறிப்பாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு யுத்த எதிர்ப்பு இந்தியாவில் அவர் போல் தொலைநோக்கு பார்வையுள்ளவர்கள் யாரும் இல்லை எனவே அவர் அவ்வாறு அறியப்படுகிறார் அனிசரா கொள்கை இன்னும் சொல்லப்போனால் முசோலினியை சந்திக்க மறுத்த இந்திய தலைவர் அவர் தான் ஏர்போர்ட்டில் முசோலினி எவ்வளோ முயற்சிக்கிறார் முடியாதுன்றார் ஏன்னா இந்த சந்திப்பே யுத்தத்துக்கு துணை போனதோ ஆகிய விடு அப்படின்னு அளவுக்கு யுத்த எதிர்ப்பாளர் நேரு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கெலாம் திட்டமிட்டவர் ஐந்தாண்டு திட்டத்துக்கு அவர் தான் திட்டமிட்டார் ஐந்தாண்டு திட்டம் வந்து உலக கழித்தது ஸ்டாலின் சோவியத் ஒரு விவசாய நாடு பின்தங்கிய நாடு இவ்வளோ பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு நேரு தான் ஒரு குழு அனுப்பி நேரும் ப பலமுறை போயிருக்காரு ஒரு குழுவும் அனுப்பி அதுக்கப்புறம் அந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஏற்றுக்கோன் இந்தியா ஒரு பிரம்மாண்டமான திட்டங்கள் அப்பொழுது தான் உருவெடுத்தது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எல்லாத்துக்குமே நேருனுடைய பங்களிப்பு இருக்குது அவருடைய தலைநோக்கு பார்வை இருக்குது எனவே நேர்வை அவ்வளவு கடந்து செல்ல முடியாது அவர் சொன்னதில் ஒரு உண்மை இருக்குது ரொம்ப ஆழமான உரை அது அவர் என்ன சொன்னார்னா எந்த ஒரு தேசமும் கட்டமைகிற போது மகத்தான கனவுகளோடும் கொள்கைகளோடும் கட்டமைகிறனர் அமெரிக்கா உட்பட அப்ரகாம் லிங்கன் காலத்தில் கட்டமைந்த அமெரிக்கா இல்லை இன்றைய அமெரிக்கா இவ்வளோ பெரிய இடவில் இருக்கிறது அப்புறம் நேரு கனவு காந்தி கனவு என்பது மகத்தானது இந்த நாட்டுக்கான கனவு மட்டுமல்ல அது மனிதகுலத்திற்கான உலகத்திற்கான கனவு அந்த கனவோடு தான் இந்தியா பிறந்தது இந்தியா உருவெடுத்தது இந்தியா விடுதலை பெற்றது அதிலிருந்து மெல்ல மெல்ல விழுகி நின்று யுத்தத்தின் பக்கமா இந்தியா யுத்த எதிர்ப்பின் பக்கமானா பக்கம் தான் விடுதலையின் பக்கமா விடுதலை எதிர்ப்பின் பக்கமானா விடுதலின் பக்கம் தான் ஆனால் இன்றைய இந்தியா விடுதலையின் பக்கம் இருக்கிறதா அப்படின்னா நீங்க இஸ்ரேலுக்கு ஏன் ஆதரவாக வாக்களிக்கிறீங்க இன்னும் விடுதலைக்காகவும் தன் முழு விடுதலைக்காகவும் தன் தாய்நாட்டிற்காகவும் பாலஸ்தீனர்கள் போராடுறாங்க எப்பயுமே பாலஸ்தீனருக்கு ஆதரவாக நேர்காலத்திலிருந்து காந்தியை ஆதரவிச்சிருக்காரு நேரத்துக்கு எப்பயுமே நம்ம பாலசீனத்திற்கு ஏன்னா விடுதலைக்கு போராடுறா அவங்க பக்கம் நின்னும் முதல் முறையாக நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு வாக்களித்தீங்க யார் பீரியடில் அது நரேந்திர மோடி அவர்கள் தானே உங்களுக்கு அப்போ ஒரு அதிர்ச்சி தானே எப்பவுமே ஒரு விடுதலையின் பிறக்க நிற்கிற ஒரு நாடு விடுதலையை மறுத்து வாக்களிக்கிறது வந்து பெரும் அதிர்ச்சி அதெல்லாம் உள்ளடக்கி தான் அவர் பேசுகிறாரு இதை நம்ம மறுபரிசீலனை செய்யணும் நம்ம இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தையோ இந்திய தலைவர்களையோ இந்திய முறைமைகளையோ பண்புகளையோ அவர் தாக்கல இருக்கிற அந்த உண்மையை விமர்சனபூர்வமாக சொல்றாரு அது ஒன்றும் தவறில்லை நீங்கள் அது தான் அது எந்த ஒரு நாட்டிலையும் இப்போ அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வாரில் இரோசிமா நாகசாகம் அது குண்டு போட்டான் இப்போ இன்றைக்கிற செனட் அதை ஆதரிச்சான் பார்லிமெண்ட்டும் ஆதரிச்சது அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற ஜனநாயக நாடுகள் இருக்கிற நாடாளுமன்றங்கள் அதை கண்டிச்சா இன்னும் அது அணுகுண்டு போட்டதை ஆதரித்து தீர்மானம் போடுறாங்களா அப்படின்னு பேசுனா அதனால் அது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதல்ல ஆப்பானில் போய் குண்டு போடுறது தான் உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடுறது லிபியாவில் போய் குண்டு போடுறதா உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடுறது ஒரு கருத்து சுதந்திரம் மாறி இருக்கிற உலக சூழல் கருத்து சுதந்திரம் தவறில் ஐநா சபைய தப்பா ஒரு தீர்மானத்தை போட்டா அதை கண்டிக்க முடியும் இந்திய நாடாளுமன்றம் பாகிஸ்தான் நம்ம பேசலையா இந்திய அது அதனுடைய அருகில் கூட வர முடியவில்லை பாகிஸ்தான் ராணுவ கட்டுக்கோப்பு அது இருக்கிறது கட்டுக்கோள் இருக்கிறது நம்ம பேசணுமா இல்லையா பேசிருக்கிறோம் எனவே விமர்சனங்கள் வேறு கருத்துக்கள் வேறு அதன் உலகாரங்களை அப்பட்டமாக தலையிடுறது என்பது வேறு அவர் நமது உள்நாட்டின் உலகாரங்களை அப்பட்டமாக தலையிடவில்லை ஒரு விமர்சனபூர்வமான கருத்தை இருக்கிறார் அவ்வளவுதான் சார் நான் முதலிச்சிட்டு பார்வையா ரொம்ப ஆழமாக எல்லோரும் உங்கள் தரப்பு வாதங்களை வைத்திருக்கிறீர்கள் திரு வீரபாண்டியன் உங்களுடைய பார்வையில் அவர் சில விமர்சனங்களை வைத்தார் ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளை உள்ளிட்டவற்றோடு சேர்த்து சில பார்வைகளை வைத்தார் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் இந்த வளர்ச்சிக்கு நேரு அடித்தளமிட்டதுக்காகவும் பிஎ கிருஷ்ணன் சொன்னார் எந்தெந்த இடங்களில் இன்றைக்கு நாம் அணைந்திருக்கக்கூடிய இந்த உயரத்திற்கு நேரு காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க தொழில் சார்ந்து விவசாயம் சார்ந்து செல்வந்தரா ஏழையா என்பது அல்ல எத்தகைய சிந்தனை என்பதுதான் சிந்தனை சமூக அறிவியல் சார்ந்த சிந்தனை விடுதலை சார்ந்த சிந்தனை மானுடம் சார்ந்த சிந்தனை நேரிடும் இருந்தது அது எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும் ஒன்னு ஐரோப்பிய அறிவோலியக்கம் தான் மத என்கிற அந்த சொல்லை உலக கழித்தாக சொல்வார்கள் நேர் அதையே இருக்கிறார் இந்திய மண்ணுக்குள்ளும் மரபுக்குள்ளும் தொன்மைக்குள்ளுமே இந்த சகிப்புத்தன்மை பண்பாடு சார்பின்மை இருந்ததாக நேர் எழுதுவார் அவருடைய அவர் எழுதுவார் வந்து அவர் நித்யானந்த சகோதரர் அவர் படிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க நேர் வந்து மதச்சார்பின்மையில் மிக உறுதியாக நின்றாரு படையல் அப்படி இல்லை படையல் ஊசல் ஆடினாரு அதுதான் படையல் இந்தியா அவங்க தான் சோமநாதர் ஆலயம் புதுப்பிக்கப்பட்ட விழாவில் படையல் போறாரு படையல் உள்துறை அமைச்சர் ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி ரெண்டு பேரும் அமர்ந்திருக்கிறாங்க நேரு ரெண்டு பேரையும் வான் பண்ணுறார் உங்களுக்கு என்ன அங்கே வேலைங்கிறார் இது அவரவர் தனிப்பட்ட உரிமை கடவுளை வழிபடுவதற்கும் ஆலயங்கள் கட்டுவதற்கும் மக்களுக்கு முழு சுதந்திரம் இங்கே உண்டு ஆனால் அரசை அடையாளப்படுத்துகிற நீங்கள் அங்கே அமரக்கூடாது நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது எல்லா மதத்தையும் சார்வதல்ல மதச்சார்பின்மை எந்த மதத்தையும் தான் மதச்சார்பின்மை நாட்டின் ஜனாதிபதியை உள்துறை அமைச்சரே வான் பண்றார் யார் நேரு அவர் அதில் உறுதியாக நின்றார் இதன் இதன் பொருள் இந்து மதத்தின் மீது வெறுப்பை உமிழ்ந்தார் என்பதல்ல எந்த மதத்தின் மீது அவர் வெறுப்பை உமிழ்ல அவர் எந்த மதத்தையும் சாராதவர் அதே நேரத்தில் எல்லா மதத்துக்கான நல்லிணக்கத்திற்கு அவர் வித்திட்டார் அரசியல் சாசனத்தில் அதுக்கு வழிவகுத்தார் இன்றைக்கு இருக்கிற பல கட்சி இயங்கும் முறைக்கு அவர் தான் வித்திட்டார் ஜவஹர்லால் நேரு தான் வித்திட்டார் நீங்க இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் நீங்க அதற்காக அவரிடம் குறை இல்லை அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பதல்ல அது இங்கே பிரச்சனை இல்லை இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு அறிவியல் பூர்வமாக தொழில் ரீதியாக விவசாய ரீதியாக பல்வேறு தரப்பில் நாடு இன்றை கடைந்திருக்கிற முன்னேற்றத்திற்கு ஜவஹர்லால் நேருடைய பங்கை கடந்து சென்று விடும் இல்லை அதில் தான் சொன்னார் ஒருவேளை அவ்வாறு இல்லாமல் இருந்தது தான் இந்தியா இன்னும் வேகமாக வளர்ந்துருக்குங்கிறார் இல்லை இந்தியா நீங்கள் ஒரு உண்மை இந்தியா இந்திய தொழிலாளர்கள் இந்திய மரபு சார்ந்த திறனாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா சிற்ப கலைஞர்கள் ரொம்ப அற்புதமான நாடு இந்தியா இந்தியாவுடைய முன்னேற்றம் என்பது மிக பிரம்மாண்டமான முன்னேற்றம் தான் அப்படியே வந்துகிட்டு இருந்தது அது கொள்ளையிட்டவர்கள் வெள்ளை வெள்ளையர்கள் வெள்ளைக்காரர்கள் அந்த வெள்ளைக்காரர்களுக்கான பெரும்போரில் தலைமையற்றவர் காந்தி நேரு மகத்தான பங்களிப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கதார் இயக்கம் கதார் இயக்கத்தை பற்றி என்ன தெரு அந்தவான் சிறையெல்லாம் கதார் இயக்கம் தான் நிறைய இருந்தாங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கம் தேசிய லீக் இந்த விடுதலை போரில் விடுதலை போர் காலத்தில் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆர்எஸ்எஸ் என்ன பங்கு என்ன பங்களிப்பு எனவே தான் விடுதலைப்போரின் மகத்தான புகழ்வாய்ந்த பங்களிப்பை கடந்து செல்ல துடிக்கிறாங்க அவங்க அதனால்தான் நேருவே கடந்து செல்ல துடிக்கிறாங்க ஏன்னா உடனே நேர கொண்டு வந்து ஒரு செல்வந்தர் அவருக்கு வரும தெரியாது ஏழ்மை தெரியாது அப்படின்னு அப்படின்னு நிறுத்துறாங்க அப்படி அந்த 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 முறை சரியல்ல அந்த வாதம் சரியல்ல அவர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக வாடினார் என்பதை விட அவரது சிந்தனைகள் இருக்குது பாருங்கள் நாடு விடுதலை பெற்ற எந்த திசைக்கு போகணும் அப்படின்னு இந்து கோட் பில் சொன்னார் பாருங்கள் அது நேர் மட்டுமே காரணம் அல்ல டாக்டர் அம்பேத்கரும் பெரும் பங்களிப்பது பெரும் பங்களிப்பு செய்தார் இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு அவரோ ஒரு காரணம் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அந்த பெரியவர் அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் பேசினார் அவர் ஆட் பண்ணிக்கணும் கௌதம புத்தர் ஒரு சிம்பிள் ஒரு குறியீடு தான் இந்தியாவுக்கு காந்தி ஒரு குறியீடு நேரு ஒரு குறியீடு ஆனால் இந்த குறியீடுகளில் இல்லாத ஒரு புரட்சிகர சிந்தனை பகவத்சிங்கிடம் இருந்தது சின்ன வயது என்றாலும் அந்த பருவத்திலேயே நாட்டின் விடுதலைக்காக ஒரு ஆயுதம் தாங்கிய போர் முறை இது காந்திக்கு இந்த சிந்தனை இல்லை நேருக்கு இந்த சிந்தனை இல்லை ஆனா இந்த இளம் வயதிலேயே பகவத் ஒரு சிந்தனை இருந்தது இந்த தேசிய இயக்கத்திற்கு என்ன பங்களிப்பு இந்திய விடுதலையில் இருந்ததோ அந்த பங்களிப்பு ஆயுதம் தாங்கிய போராட்ட முறைக்கும் உண்டு அது யாரும் கடந்து சென்று விட முடியாது அத்தகைய புரட்சிகரமான சிந்தனை இருந்த பகவத் இந்தியாவின் ஒரு குறியீடு இதை வெறும் சாத்வீகம் மட்டுமே அல்ல விடுதலை போர் சாத்மிகத்தால் மட்டுமே சாத்தியப்படவில்லை நேர் சொல்வார் இதுல ரத்தம் சதயம் கலந்து இருக்கிறது அப்படின்னு சொல்வாரு இவர்களை தான் சொல்வாரு மோத்திலால் நேர்ல இருந்து நேரில் இருந்து பகவத்சிங்கும் அவர் வந்து குழுக்களுக்காகவும் வாதாடி இருக்கிறார்கள் அதற்காகவே அவர்கள் மீது குற்றச்சாட்டங்கள் அழிந்திருக்குது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும் எப்படி பார்க்க போனாலும் நேருவின் கனவுகள் வந்து உலகளாவது சார் விடுதலை சார்ந்தது அறிவியல் சார்ந்தது நலிணக்கம் சார்ந்தது பன்முகம் சார்ந்தது ஜனநாயகம் சார்ந்தது அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது அதுலேருந்து வழுகிறதே இன்றைய ஒன்றிய அரசு அதனால்தான் சிங்கப்பூர் பிரதமர் அதன் மீது ஒரு சின்ன விமர்சனத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதை கூட தாங்க முடியவில்லை இவர்களால்